ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சேஃபாக இருங்க. நான் வந்து நல்லா இருக்கேன். நீங்களே எப்படி இருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாகவே எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். என்ன வீடியோ அப்படின்னு பார்த்திங்கன்னா, நான் வந்து எங்களோட ஹோம் டூர் வீடியோ வந்து நான் வந்து போட்டிருந்தேன். அதாவது 15 வருட கனவு இல்லம் அப்படின்னு ஒரு ஹோம் டூர் வீடியோவை போட்டிருந்தேன். அந்த ஹோம் டூர் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் எல்லாம் நீங்களே போய் செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப அழகான கமெண்ட்ஸ் எல்லாம் வந்துருந்துச்சு. இன்றைக்கு காலையிலும் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. என்ன கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்கா எனக்கும் இந்த மாதிரி வந்து கனவு இருக்குது, ஆனால் இன்னும் நடக்கலைக்கா. உங்கள் வீடு கட்ட எவ்வளோ அமௌண்ட் ஆச்சு, ப்ளீஸ் சொல்லுங்கக்கா. காசா இல்லை வந்து சேவிங் மணியா இல்லை வந்து லோன் ஏதாச்சும் போட்டிருக்கீங்களா? கண்டிப்பாக சொல்லுங்கக்கா ப்ளீஸ். நீங்கள் சொன்னீங்கன்னா வந்து எனக்கு வந்து நீங்கள் எப்படி வந்து வீடு கட்டினீங்க அப்படின்ற டிப்ஸை வந்து சொன்னீங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. உங்கள் கேட்ட கொஷினுக்கு வந்து நாம் வந்து பதில் சொல்கிறது தான் நம்மளோட வேலை. நான் சொல்கிற டிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பிடிக்கலைன்னா கூட என்னோட சப்ஸ்கிரைபர் வந்து என்கிட்ட கேட்டதுக்காக நான் வந்து அவங்களுக்கு சொல்கிறது வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோட சப்ஸ்கிரைபர் வந்து நடக்குமா நடக்கலையோ தெரியல அப்படின்னு கேட்டவங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். பட் நீங்கள் வந்து அதுக்கான முயற்சி எடுக்கணும். அந்த மாதிரி முயற்சி எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து சீக்கிரமாக ஒரு நாளைக்கு வந்து உங்களோட ட்ரீம் வந்து நடக்கும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே வந்தாச்சு. நான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஹோம் டூரில் வந்து 15 வருட கனவு இல்லம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பேன். 15 வருடம் கனவு இல்லம் அப்படின்னா உங்களுக்கு மேரேஜ் வந்து எப்போ ஆச்சு அப்படின்னு நிறைய பேர் வந்து கொஷின் கேட்பீங்க. எங்களுக்கு வந்து மேரேஜ் ஆகிட்டு வந்து பார்த்திங்கன்னா 5 இயர்ஸ் ஆகுது. பட் 15 வருட கனவும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து லவ் மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோலேயே சொல்லியிருப்பேன். நாங்கள் வந்து லவ் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது நாங்கள் லவ் பண்ணோம். லவ் பண்ணி நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். கல்யாணம் லவ் பண்ணிகிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா அவர் என்னோடய ஹஸ்பண்ட் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டி வீடு தான். அப்பயே வந்து அழகான வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஆசை. அதுக்கப்புறமா வந்து எங்கள் வீட்டில் வந்து லவ் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, அவங்க வீட்லேயும் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதுக்கப்புறமா நாங்கள் வந்து காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வந்து நாங்களே வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். மேரேஜ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து யாருமே பேசவே இல்லை. அதுக்கப்புறமா அவர் வீட்டில் வந்து அவங்களும் வந்து யாருமே பேசலை, பட் எங்கள் மாமியார் மட்டும் பேசினாங்க. பேசியிருந்தாலுமே நாங்கள் கல்யாணம் பண்ணிவிட்டு ஒரு 10 டேஸ் மட்டும் தான் நாங்கள் வீட்டில் இருந்தோம். அதுக்கப்புறமா கிளம்பி நாங்கள் வேலைக்கு போயாச்சு. அவர் வந்து ஏற்கனவே ஒர்க் பண்ண இடத்துல இருந்துட்டு ரிசைன் பண்ணிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் போய் வேலையில் ஜாயின் பண்ணிட்டோம். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் ஃபஸ்ட்லேருந்து கொஞ்சம் சொன்னால் தானே உங்களுக்கும் புரியும், அதுக்காக தான் நான் சொல்கிறேன். தப்பாக நினச்சிக்காதீங்க. காஞ்சிபுரத்தில் வந்து நாங்கள் ரெண்டு பேருமே வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணோம். கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நான் வந்து லவ் பண்ணிட்டு இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அப்புறந்தே ரொம்ப ஆசை அழகான ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் வீடு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக அப்படின்றதுல மற்றவங்களுக்கு தெரியாது, எனக்கு வந்து ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகு. இதை விட இன்னும் பல மடங்கு இதெல்லாம் ஒரு 1% கூட இருக்காதுங்க. 100ல் வந்து 1% கூட இருக்காது. பட் எனக்கு வந்து இதுவே பார்த்தீங்கன்னா 100% மாதிரி இருக்குது. எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு சின்ன கனவாவது கண்டிப்பாக இருக்கும். அந்த கனவு வந்து நிறைவேறும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஹாப்பி இருக்கும். அதே மாதிரி தான் எனக்கு ஒரு ஹாப்பி. இதை வந்து நாங்கள் எப்படி கட்டணும் அப்படின்றத நாங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். நாங்கள் வீடு கட்டுறதுக்கான ஃபஸ்ட்டு ரீசன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா லவ் மேரேஜ் எல்லாருக்கு முன்னாடி நல்லா வாழ்ந்து காமிக்கணும் அப்படின்ற ஒரு வைராகியம் தான் நாங்கள் வந்து வீடு கட்ட வச்சிச்சு. அதை தான் நான் வந்து சொல்லுவேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வீடு கட்டுற வரையுமே எந்த ஒரு திங்ஸுமே வாங்கக்கூடாது. நம்மளுக்கு வந்து நம்ம எதுவுமே வாங்கக்கூடாது. வீடு கட்டி முடிச்சுட்டு தான் வந்து நம்ம எதை இருந்தாலுமே வாங்கணும் அப்படின்ற ஒரு வந்து ஒரு கொள்கையை வந்து நான் வச்சுருந்தேன். நானும் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன், அவரும் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு கல்யாணம் ஆன புதுசில் வந்து ஒரு 3 இயர்ஸ் நான் வந்து ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறமா வந்து ரிசைன் பண்ணிட்டேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கல்யாணம் ஆகிட்டு நம்மளுக்கு வந்து குழந்தை கூட இப்போதைக்கு வேண்டாம், நம்ம வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு போயிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம குழந்தைய பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து குழந்தைய கூட தள்ளி போட்டுட்டேன். அதுவும் ஒரு ரீசன் கண்டிப்பாகவே. இப்போ வந்து குழந்தை பிறந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து பாப்பாவை பார்த்துக்கணும், அதுக்கப்புறம் வேலைக்கு போக முடியாது, ரிசைன் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு இதுவுமே பண்ண முடியாது நம்மளால். ரெண்டு பேருமே வேலைக்கு போயிட்டு சம்பாரித்து ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்த பின்னாடி நம்ம வந்து குழந்தை பெற்றுக்கலாம் அப்படின்னு நான் டிசைட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா நாங்கள் ரெண்டு பேருமே ஒர்க் பண்ணோம். ஒர்க் பண்ணிவிட்டு அவர் வந்து வாங்குகிற சம்பளத்தையும் நான் வாங்குகிற சம்பளத்தையும் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு செலவுமே பண்ண மாட்டேங்க. நம்ம வீட்லேயே அப்படியே சேவ் பண்ணி வச்சாலுமே கண்டிப்பாகவே ஏதாச்சும் ஒன்று நம்ம ஏதாச்சும் ஒரு வெளியில் போனோன்னா கண்டிப்பாக இது வாங்கணும் அப்படின்ற ஒரு
தோணணும் எல்லாருக்குமே. யாருமே வந்து ஆசைப்படாதவங்களே இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி நம்ம கையில் வச்சுருந்தா கண்டிப்பாக இது வாங்கிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் தோணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து சீட்டு கட்ட ஆரம்பித்தோம். எல்லார் ஊர்லேயுமே கண்டிப்பாக சீட்டு அப்படின்றது இருக்கும். அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் வந்து வாடகை வீட்டில் இருந்தோம். அந்த வாடகைக்கு தேவையான பணத்தை மட்டும் வச்சுட்டு அதுக்கப்புறமா சாப்பாட்டு செலவுக்கு தேவையான பணத்தெல்லாம் வச்சுட்டு மீதி பணத்தை சாப்பாட்டு செலவுமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அதிகமாகலாம் நாங்கள் செலவு பண்ண மாட்டோம். அப்போதைக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் நாங்கள் வாங்கிக்குவோம். அவ்வளோ ஒரு சிக்கனமாக இருந்துங்க. கண்டிப்பாக அதெல்லாம் சொன்னால் புரியாது. சிக்கனமாக மொத்தமாக ஒரே ஒரு வார்த்தையில் சொன்னால் சிக்கனம் தேவை கண்டிப்பாக எல்லா ஆனால் பொண்ணுங்களுக்கு எல்லாருக்குமே சிக்கனம் அப்படின்றது கண்டிப்பாகவே இருக்கும். இருந்தாலுமே நம்ம வாங்குகிற வந்து எந்த ஒரு பொருள் மேலேயுமே ஆசைப்படக்கூடாது. நம்ம ஒரு ட்ரீமை நோக்கி போயிட்டுருக்கோம் அப்படின்னா அந்த ட்ரீம் வந்து நம்மளுக்கு நம்ம நிறைவேறுற வரையும் எந்த ஒரு இன்னொரு இது மேலே வந்து ஆசைப்படக்கூடாது. அந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாகவே நடக்கும். அந்த மாதிரி தான் நானும் இப்போ நாம் எனக்கு வந்து இது ஃபஸ்ட்டு ட்ரீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு அழகாக ஒரு வீடு கட்டணும். அதுக்கப்புறமா அந்த வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கணும். நம்மளுக்கே இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கல்யாணம் ஆகி 5 இயர்ஸ் ஆகுதுங்க. இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய கழுத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் மஞ்சள் கயிறு மட்டும்தான் இருக்குது. நினச்சிருந்தா வந்து நான் எடுத்திருக்கலாம். பட் வந்து நான் வந்து தாலி கொடி கூட எடுத்துக்கலையே. ஆனால் ஆசை எனக்கு தாலி கொடி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை. ஆனால் இன்னும் இப்போ வரையுமே நான் வந்து எடுத்துக்கல. ஏன்னா நம்மளோட கனவு வந்து நிறைவேறிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம வந்து நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னுமே அந்த தாலி செயின் கூட நான் இன்னுமே எடுக்கலை. ட்ரெஸ்ஸஸ் கூட எனக்கு ட்ரெஸ் வாங்கிறது ஆனால் அவ்வளோ பிடிக்கும். இருந்தாலுமே நம்ம வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்கும் போதெல்லாம் அப்படி ட்ரெஸ் வாங்கணும், இப்படி ட்ரெஸ் வாங்கணும், இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும் அப்படின்ற ஒரு இது இருக்கும். கல்யாணம் ஆயிட்டாவே பார்த்தீங்கன்னா ஒரு மெச்சூரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. மெச்சூரிட்டி இல்லாதவங்க கூட அது மெச்சூரிட்டி ஆயிடுவாங்க. அதே நம்ம நோக்கி போகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நான் வந்து எந்த ஒரு வேஸ்ட்டு செலவுமே பண்ண மாட்டேன். ட்ரெஸ்ஸஸாக இருந்தாலும் சரி, நம்ம வேலைக்கு போகிறோமா, நம்ம வேலைக்கு என்ன ட்ரெஸ் வேணுமோ அதை போட்டு போகலாம், அவ்வளோதான். மீதி வந்து பீரோ ஃபுல்லாக வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, பீரோ ஃபுல்லாக தேவையில்லாத ட்ரெஸ் எல்லாம், நம்ம வந்து ட்ரெஸ்ஸு ஒரு டைம் தான் நம்ம போட போகிறோம், அந்த ட்ரெஸ்ஸை வாங்கி 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 பீரோவில் அடுக்கி வச்சுட்டா நம்மளுக்கு வந்து அது வந்து சும்மா தான் நாங்கள் உட்காந்துட்டுருக்கு போகுது பீரோவில். எதுக்கு நம்ம அந்த மாதிரி வாங்கணும்? நான் இப்போ கூட இங்கே பார்த்துக்கோங்களேன், நான் வந்து வேணும்னா உங்களோட எனக்கு வந்து என்னோடய பீரோவில் வந்து எவ்வளோ புடவை இருக்குது, எவ்வளோ ட்ரெஸ்ஸஸ் இருக்குதுன்னு உங்கள் கூட காமிக்கிறேன். உண்மையாகவே சொல்கிறேங்க, எனக்கு இதுவரை நான் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங்கில் சாரீ கட்டவே தெரியாது. என்கிட்ட ஒரே ஒரு சாரீ கூட இதுவரை நான் எடுத்திருக்க மாட்டேன். ஒரே ஒரு சாரீ கூட எங்கள் ஊரில் கூட எல்லாருமே சொல்லுவாங்க, ஏன் நீ சாரியே கட்டுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு சாரீ கட்டவும் தெரியாது. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பழகிக்கிறேன். சாரீ கட்டவும் தெரியாது, நான் சாரீ எடுத்து வைக்கவும் இல்லைங்க. அதே மாதிரி தான் எங்கேயாச்சும் நம்மக்கிட்ட நல்ல ட்ரெஸ்ஸஸ் இல்லையா, நாளைக்கு ஃபங்க்ஷன் போகிறோன்னா 2 நாளுக்கு முன்னாடி தான் நான் போய் அந்த ஃபங்க்ஷனுக்கு போட்டு போனோமே, கொஞ்சம் நாம்ளும் கொஞ்சம் நல்லா இருக்கிறோமே அப்படின்றத காமிக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த ட்ரெஸ்ஸே எடுப்பேன் நான். அந்த மாதிரி தான் இப்போ கூட இப்போ ஏதாச்சும் நாளைக்கு ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் போனால் 2 நாளுக்கு முன்னாடி போய் ஒரு ட்ரெஸ் எடுத்துன்னு வருவேன். அப்படி தான் நான் வந்து மற்றபடி ட்ரெஸ்ஸஸை வாங்கி 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 பீரோவில் அடுக்கி வச்சு பீரோவில் தான் இருக்குது. அது எப்பயுமே நம்ம எடுத்து யூஸ் பண்ண மாட்டோம். அதனால் நான் வந்து ட்ரெஸ்ஸஸ்க்கு வந்து நிறைய மணி ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன். அந்த மாதிரி இப்போ வரையுமே அந்த மாதிரி தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வரையுமே அந்த மாதிரி தான் நான் சேவ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து ஒரு கண்டிப்பாகவே இது வந்து ஒரு டிப்ஸாக நீங்கள் எடுத்துக்கோங்க. வேஸ்ட்டாக வந்து மணியை வந்து வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். இது ஒரு டிப்ஸு கண்டிப்பாகவே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே சீட்டு கட்டி வச்சோம் அப்படின்னு சொன்னேன். இப்போ ஒரு வீட்டில் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வேலைக்கு போகிறோம் அப்படின்னா வேலைக்கு போகிற சம்பளத்தை வந்து எப்பயுமே இப்போ அவர் வந்து இவ்வளோ 10,000 ரூபாய் வாங்குறாங்க அப்படின்னா, நான் வந்து ஒரு 10,000 ரூபாய் வாங்குகிறோம் அப்படின்னா, ரெண்டு பேருமே 20,000 ரூபாய் வாங்குகிறோம் அப்படின்னா, நம்மளோட வீட்டு வாடகையாக வீட்டு வாடகை, அப்புறம் காய்கள், அதுக்கப்புறமா பழங்கள், அதுக்கப்புறம் நம்ம ஒரு மந்த்லிக்கு வந்து எவ்வளோ ஒரு 20,000 ரூபாயில் ஒரு 10,000 ரூபாய் செலவாக மீதி 10,000 ரூபாய் அப்படியே நம்ம எடுத்து நம்ம கண்டிப்பாக அப்படியே எடுத்து நம்ம வீட்டில் வச்சாலுமே அது நாளைக்கு வந்து இது வாங்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாகவே வாங்கிடுவோம். நம்ம பொண்ணுங்களோட ஆசையை வந்து எப்பயுமே கட்டுப்படுத்தவே முடியாது, அதனால் வாங்கிடுவோம். பட் இந்த மாதிரி நம்ம சீட்டு அப்படின்னு போட்டு வச்சோன்னா நாங்கள் வந்து அந்த மாதிரி தாங்க சீட்டு வந்து போட்டு வச்சோம். ஒரு மாதத்தில் 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதிக்குள்ளே நாங்கள் வந்து ஒரு 5-6 சீட்டாவது கட்டியிருப்போம். 5-6 நாள் அந்த மாதத்தில் வந்து எப்போ வந்து டேட்டு வந்து வருது அப்படின்றதே தெரியாது, எப்போ சீட்டு வருது அப்படின்றதே தெரியாது. அப்படி வந்து நான் வந்து எல்லாத்தையுமே நோட்டில் வந்து எழுதி வச்சுருப்பேன். உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன் இருங்க.
இந்த நோட்டில் தாங்க நான் வந்து எல்லாமே எழுதி வச்சுருக்கேன். அதாவது நாங்கள் ஃபஸ்ட்டு நான் வாங்கின மந்த்லி மந்தோட சேலரியிலேருந்து நாங்கள் வந்து, அதாவது இந்த வீட்டுக்கு இந்த வீடு கட்டுறது கட்டி முடிக்கிற வரையுமே வந்து பார்த்திங்கன்னா நான் எல்லா கணக்கு வழக்குமே எழுதி வைப்பேன். ஒரு சின்ன ஒரு கடைக்கு போயிட்டு ஒரு எக் பப்ஸ் வாங்கினதை கூட நான் எழுதி வச்சுருந்தேன் இந்த நோட்டில். அதை எடுத்து இப்போ பார்க்கும்போது எனக்கு வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. கண்டிப்பாகவே ஒவ்வொரு பொண்ணும் நம்ம வந்து ஒரு நாளைக்கு வந்து இவ்வளோ பணம் வந்து நம்ம வந்து செலவு பண்ணுறோம், இவ்வளோ வந்து சேவிங்ஸ் பண்ணுறோம், இவ்வளோ வந்து நம்ம ஏர்ன் பண்ணுறோம் அப்படின்ட்டு நம்ம ஒரு கணக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாகவே எல்லா பொண்ணுங்களுமே அவங்களோட ட்ரீமை வந்து நோக்கி கண்டிப்பாக பயணிக்கலாம். இதே மாதிரி தான் என்னோடய வாழ்க்கையிலுமே இதே மாதிரி தான் நான் வந்து ஃபாலோ பண்ணேன். அதாவது இந்த நோட்டில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் எப்படி கார் மர கிழிச்சு வச்சுருக்காங்க அப்படின்ட்டு என்னோடய பொண்ணு. இதில் வந்து நான் வந்து 2016 அதை வந்து நாங்கள் வேலையில் ஜாயின் பண்ணோம். 2016 2019 வரையும் நான் இதில் எழுதி வச்சுருந்தேன். பட் அதோடய பேப்பர்ஸ் எல்லாம் இல்லை, மிஸ் ஆயிடுச்சு, கிழிஞ்சிட்டாங்க. இப்போ வந்து நான் உங்கள் கூட என்ன காமிக்க போகிறோம் அப்படின்னா, நாங்கள் வந்து சீட்டு போட்டு வச்சது. சீட்டு வந்து பார்த்திங்கன்னா அங்கே தெரியுதுங்களா, 12/12/2019. இது வந்து 2019 வந்து ஸ்டார்ட் பண்ணது. ஒவ்வொரு மாதமும் வந்து பார்த்திங்கன்னா 12,000 இந்த சீட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த மந்த்து தாங்க முடியுது. இந்த சீட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த 12,000 கட்டுறது வந்து இந்த மந்த்து தான் முடியுது. நாங்கள் வீடு கட்டி முடித்து 1.5 வருஷம் ஆக போகுது, இப்போ தான் இந்த சீட்டு வந்து முடிஞ்சிருக்குது. அப்படின்னா வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு வீடு கட்டும்போது பார்த்திங்கன்னா ஒரு மூணு சீட்டோ நாலு சீட்டோ வந்து போட்டிருந்தோம். அதை எடுத்து தான் வந்து வீடு கட்ட வந்து ஸ்டார்ட் பண்ணோம். அதை ஃபுல்லாக முடிச்சுட்டு உடனே நாங்கள் வந்து வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் அதை முடித்த உடனே திருப்பி சீட்டு போடுவாங்க, திருப்பி அதே சீட்டில் வந்து போட்டிருந்தோம். அந்த காசெல்லாம் செலவு பண்ணுறதுக்குள்ளே நம்ம போட்ட சீட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5-6 மாதம் வந்து முடிஞ்சிருக்கும். திருப்பி உடனே அந்த சீட்டையும் நம்ம எடுத்துடுறது. அந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு சீட்டும் போட்டு அந்த ஒரே இடத்துல இல்லைங்க, எங்கள் ஊர்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 சீட்டு, அப்புறம் நாங்கள் வேலை செஞ்ச இடத்துல அந்த மாதிரி சீட்டை போட்டு நம்ம சீட்டு போட்டு உடனே கூட எடுத்துடலாம். உடனே இப்போ 1 லேக் நம்ம சீட்டு போடுறோன்னா அதே மாதத்தில் நம்ம எடுத்தோம்னா கூட ஒரு 70,000 இல்லைன்னா 75,000 அந்த மாதிரி வரும். பட் அதாவது நம்ம கடனாக வட்டிக்கு அதாவது கடனாக வாங்குற மாதிரி தான் அது வந்து நம்ம அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து சீட்டு போட்டு போட்டு வந்து முடித்தோம். இப்போ இந்த மாதத்தோடு வந்து பார்த்திங்கன்னா இந்த சீட்டு வந்து முடியுது. சீட்டு போட்டு வைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உண்மையாகவே ரொம்ப பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். நம்ம கையில் வச்சு சேமிக்கிறத விட நம்ம இந்த மாதிரி சீட்டு போட்டு வச்சு நம்ம வந்து கண்டிப்பாக வந்து சேவ் பண்ணலாம். இது வந்து அப்போ தான் நம்மளுக்குள்ள ஒரு பயம் இருக்கும், ஐயோ இப்போ 1ஆம் தேதி ஆனால் நம்ம சீட்டு கட்டணுமே, இப்போ 12,000 கட்டணுமே அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு மாதத்தில் வந்து ஒரு 4-5 சீட்டு கட்டுறோன்னா அப்போ தான் அப்பப்போ பயம் இருக்கும், ஓ 1ஆம் தேதி நம்ம இவ்வளோ அமௌண்ட் கட்டணும், இவ்வளோ அமௌண்ட் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருக்கும். நாமளே கையில் சேவ் பண்ணோன்னா ஐயா நாம் தானே சேவ் பண்ணுறோம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு அலட்சியமாக விட்டுருவோம். பட் நம்ம சீட்டு போட்டு வச்சோன்னா நம்ம சீட்டு கட்டணுமே அப்படின்ற ஒரு பயத்திலேயே நம்ம செலவு பண்ணுறத கூட குறைச்சிட்டு அதுக்காக நம்ம வந்து பணத்தை எடுத்து வைக்க சேவ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். இது வந்து எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாகவே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். சீட்டு அப்படின்னு சொல்லிட்டு அலட்சியமாக விட்டுறாதீங்க. நல்லா ஏமாத்தாதவங்க, அதாவது உங்கள் ஊரில் வந்து யாராவது சீட்டு நடத்துகிறவங்களாக இருந்தால், நிறைய பேர் வந்து அவங்க கூட சேர்ந்தவங்களாக இருந்தால் போட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நாங்களுமே பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டோம். எங்கள் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து சீட்டு கட்டுறாங்க. அது என்னோடய ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே கூட சீட்டு கட்டுறாங்க, அவங்க கிட்ட தான் நாங்கள் வந்து சீட்டு கட்டினோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 12ஆம் தேதி ஆனால் 12,000 கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வைப்பேன், எழுதி வச்சுருக்கேன். அதே மாதிரி 2018 இங்கே பாருங்கள், 2018 1ஆம் தேதி ஆனால் 3,000 கட்டி, அது வந்து நான் வந்து மறந்துடுவேன் அப்படின்றதுனால வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரிலாம் நான் எழுதி வச்சுருப்பேன். யார் யார்கிட்ட வந்து சீட்டு போட்டிருக்கோம், எத்தனை டேட்டில் சீட்டு போட்டிருக்கோம், இன்னும் எத்தனை சீட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒவ்வொன்றா எழுதி வச்சுருவேன். 1ஆம் தேதி ஆனால் பார்த்திங்கன்னா 3,000, அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அதே 2018 வந்து 11ஆம் தேதி ஆனால் பார்த்திங்கன்னா 2,500 இப்படி தான் நான் வந்து எழுதி வச்சுட்டே வந்துட்டுருப்பேன். அதுக்கப்புறமா 10ஆம் தேதி ஆனால் திருப்பி 12,000, அதுக்கப்புறமா 22ஆம் தேதி ஆனால் 3,500, அதுக்கப்புறமா திருப்பி இன்னொரு 10ஆம் தேதி சீட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம ஒவ்வொரு மாதமும் வந்து தள்ளி 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 கட்டுறது.
அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு 20 இப்போ வந்து இந்த மாதிரி கட்டுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 மாதம் கட்டுறாங்க அப்படின்னா அதை வந்து நம்ம எப்போ வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். 10 மாதம் கழித்து எடுத்துக்கலாம், 20 மாதம் கழித்து, 20 மாதம் வந்து கழித்து எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபுல் அமௌண்ட் வரும். அதே நம்ம வந்து ஒரு 3, 4 இல்லைனா 5 நம்ம எந்த மந்தில் வேணாலும் எடுத்துக்கலாம், பட் வந்து அமௌண்ட் வந்து குறையும். அந்த மாதிரி இந்த மாதிரி நம்ம எடுத்து இந்த மாதிரி நம்ம சீட்டு போட்டு வச்சு நம்ம கட்டினோம்னா நம்மளுக்கு வந்து நம்ம சீக்கிரமாக வந்து கட்டி முடிச்சிடலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம பொண்ணுங்க வந்து எப்பயுமே வந்து தேவையில்லாமல் வந்து செலவு பண்ணக்கூடாது. ஒவ்வொரு திங்ஸுமே ஒவ்வொருத்தரோட சம்பாதித்தையுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நாம் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ ஹஸ்பண்ட் மட்டும்தான் வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா அவர் வந்து இப்போ அப்படின்னா பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் வந்து வீடு கட்டுறதுக்கு வந்து 3 இயர்ஸ் ஆச்சு அப்படின்னா அப்போ ஒருத்தர் மட்டும் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு போது ஒரு 6 இயர்ஸ் ஆகும் இல்லைனா ஒரு 5 இயர்ஸ் ஆகும். அப்படி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து எத்தனை வருஷம் ஆனாலும் நம்மளோட கனவு கண்டிப்பாக நிறைவேறும் என்னைக்காச்சும் ஒரு நாள். அதில் வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லை, பட் நம்மளோட கையில் தாங்க இருக்குது. இப்போ அவங்க இப்போ ஜென்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய செலவு பண்ணுவாங்க, நிறைய வந்து கொஞ்சம் சிக்கனமாக இருக்க மாட்டாங்க, பட் லேடிஸுங்க வந்து அப்படி இல்லை. நாம் தான் வந்து வீட்டில் இருக்கோம், நாம் தான் வந்து வீட்டுக்கு வந்து தேவையில்லாத நான் வந்து வெஜிடபிள்ஸ் வாங்கிறது கூட வந்து பார்த்திங்கன்னா நானாக போய் தான் வாங்கிட்டு வருவேன். அவர் வந்து வாங்கிட்டு வந்தால் கொஞ்சம் அழுகி போன மாதிரி வாங்கிட்டு வருவாங்க, இல்லைன்னா நல்லா கெட்டு போன மாதிரி வாங்கிட்டு வருவாங்க. அவங்களுக்கு வந்து வாங்கவே தெரியாது. நாம் வாங்கிட்டு வந்தால் ஒரு வாரம் ஃபுல்லாக வந்து வரத்துக்கு வந்து சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி நல்லதாக நம்ம தேடி வாங்குவோம், அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சேவிங்ஸ் தான். இந்த மாதிரி தான் நான் ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து நான் வந்து ஃபாலோ பண்ணேன். கண்டிப்பாகவே நீங்களும் இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். தேவையில்லாத வந்து திங்ஸை வந்து வாங்காதீங்க. நம்ம வந்து ஒரு கனவை நோக்கி போயிட்டுருக்கோம் அப்படின்னா அந்த கனவை வந்து நிறைவேற வரையும் மற்ற விஷயத்தை எல்லாத்தையுமே தள்ளி வச்சிடணும். இதே மாதிரி தான் நான் வந்து ஃபாலோ பண்ணேன். கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள், நீங்களும் வந்து ஒரு நாளைக்கு உங்களோட கனவை வந்து அச்சீவ் பண்ணுவீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து கண்டிப்பாகவே எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத விட என்கிட்ட கேட்ட என்னோடய சிஸ்டருக்கு வந்து கண்டிப்பாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு வந்து உங்களோட ட்ரீம் வந்து ட்ரீம் ஹோம் வந்து நிறைவேறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்கள் கண்டிப்பாகவே சீக்கிரமாகவே ஒரு அழகான ஒரு வீடு கட்டுவீங்க. இந்த வீடு கட்டுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 21 லேக்ஸ் ஆச்சு. லோன் எல்லாம் எதுவும் இல்லை, நாங்கள் வந்து இந்த சீட்டு மூலயமா தான் வந்து வீடு கட்டினோம். சீட்டு போட்டு அதை எடுத்து தான் நாங்கள் வீடு கட்டினோம். இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக வந்து சீக்கிரமாக வந்து நல்ல ஒரு அழகான ஒரு வீடு கட்டுவீங்க. என்னுடைய வாழ்த்துக்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரையும் என்னோடய வீடியோவை பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இனிமேலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கேளுங்கள், நான் வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், thank you for watching. Bye.